வணக்கம், இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்வித்துறையில் எஜுகேஷன் செக்டரில் ஒரு அருமையான ஃப்ரான்ச்சைசி வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப மினிமல், கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 15 லட்சம் வரை நீங்கள் இதில் வந்து சம்பாதிக்க முடியும். இன்னும் இதனுடைய ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதாவது ஒரு கடையோ ஒரு ஆஃபீஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ சிஸ்டமோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடலுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டனை பேராகும், அதையும் மறந்துடாம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் பிஸ்னஸ் என்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் கல்வித்துறையில் இருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல். சூப்பரான ஒரு மாடல் இது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் இதில். ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி. கம்பெனியுடைய பேர் வந்து நியூரோ ஃபிட் அப்படிங்கிறது. நியூரோ அப்படிங்கிறது வந்து கம்பெனியை பேர். இது வந்து சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி ஆல்ரெடி 17 நாடுகளில் வந்து இவங்களுடைய இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவிலேயும் இவங்க வந்து இவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் நிறைய போயிட்டுருக்கு. பட் தமிழ்நாடில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி சென்னை இந்த மாதிரி பெரிய ஏரியாஸில் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இந்த கம்பெனி வந்து என்ன ஆஃபர் பண்ணுது, என்ன ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுடைய மென்டல் கேப்பபிலிட்டி இருக்குங்களா, காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அந்த சொல்யூஷன் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சென்சார் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. சென்ஸ் பேண்ட் அப்படின்னு தலையில் போடுற ஒரு பேண்டு மாதிரி இருக்கும் அது. ஸோ இதுதான் இவங்களுடைய மெயின் ப்ராடக்ட். ஸோ இதுக்கப்புறம் கேம்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், கேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். ஸோ குழந்தைங்களுடைய அந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் அடல்ட்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அது சம்மந்தமான சொல்யூஷனும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைங்களுடைய காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு என்ன சொல்கிறது டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சென்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த வீடியோவில் காட்டக்கூடிய இந்த பேண்டு தாங்க. தலையில் போகிற பேண்டு மாதிரி இருக்கும் இது. ஸோ இதில் சென்சார்ஸ் வந்து பொருத்தியிருப்பாங்க. இதை வந்து தலையில் பேண்டு மாதிரி போடும் பொழுது ஒரு குழந்தையினுடைய மென்டல், இப்போ என்ன ஸ்டேஜில் அதனுடைய மென்டல் கெப்பாசிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத அது வந்து வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு இசிஜி ரிப்போர்ட் சொல்கிறோம் இல்லையா, ஹார்ட்டினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற மாதிரி ஒரு குழந்தையினுடைய பிரெயினுடைய கண்டிஷன், ஸோ கரண்ட்டாக அது எப்படி இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேண்டு வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதை வந்து ஒரு பேஸாக வச்சு அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை டிசைட் பண்ணுறாங்க. அதாவது பிரெயினில் எந்த ஏரியா வந்து அந்த குழந்தை வந்து வீக்காக இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மெமரிலையா இல்லை வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ அட்டென்ஷன், அதாவது அட்டென்ஷனுங்கிறது கவனித்தல், அதாவது அந்த பார்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு பிரெயின் பார்ட் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மெமரி பவர் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதை மைண்டில் போய் பதியும். மெமரியில் பதிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் மெமரியில் போய் பதிஞ்சதுக்கப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான், அதாவது மெமரியில் போய் பதிஞ்சதுக்கப்புறம் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். மைண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த பார்ட்டு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஒர்க் ஆகும். ஆக கவனிக்கிறது, அட்டென்ஷன் அப்படிங்கிற ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த பார்ட் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணால் அப்படி தான் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அதாவது மெமரி, ப்ராப்ளம் சால்விங், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறது, அதாவது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகும். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன், அது ஃபோக்கஸில் தான் நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அட்டென்ஷன் ஃபோக்கஸில் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இருக்கிற மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸை வந்து இந்த சென்ஸ் பேண்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது என்னென்ன பாட்டுக்கு டெவலப் பண்ணணுமோ, ஸோ அக்கார்டிங் டு தட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து எப்படி அதை சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா, கேம்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. குழந்தைங்க விளையாட வச்சு ஒரு கேம்ஸை கொடுத்து அதன் மூலமாக அந்தந்த பார்ட் அந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸை கேப்பபிலிட்டியை அவங்க டெவலப் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்காக கோர்சஸ் செஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, எல்லாமே ஃபன். அது ஒரு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இதாக போர் அடிக்காது அந்த மாதிரி ஒரு விளையாட்டுகள் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த ப்ராடக்ட் சொல்யூஷன் சம்மந்தமான ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். Focus on daily tasks. While this is getting more common, a lack of attention can actually affect a child's learning and leads to challenges like poor memory and decision making. Today, there is a strong emphasis on building foundations in cognition, which is critical for children in aspects like learning, reading, focusing, and problem solving. With better problem solving skills, a good memory, and a reduction of careless mistakes, children will find themselves coping better in life as they enter higher levels of education. While it is known that cognitive development is the foundation for learning, a lot of today's interventions are usually one size fits all, hard to measure and expensive. At Neuro, we provide a comprehensive brain fitness program called NeuroFit to help children build and maintain a strong cognitive foundation, giving them a head start in life. NeuroFit combines neurotechnology with scientific brain training games co-developed with ASTAR, Singapore's National Research Agency. We offer measurable and scientific methods to track, assess, and improve a child's attention, memory, decision-making, spatial awareness, and cognitive flexibility. The program follows a weekly curriculum that runs throughout the year. Each session introduces new concepts of cognition through tactile learning and fun brain training games. Exercises are tailored. ஓகேங்க, இப்போ இதனுடைய பிஸ்னஸ் மாடல் ஃப்ரான்ச்சைசி மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க ஃப்ரான்ச்சைசிக்கு கொடுக்குறாங்க. ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் பார்ட்னர் விபிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ரீசெல்லர். ஸோ ரெண்டு இந்த விபிஏவாக ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா விபிஏ அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வேல்யூ ஆடட் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கே மொத்தமாக ரெண்டுலேருந்து மூணு விபிஏ தான். ஸோ இந்த விபிஏ என்ன பண்ணலான்னா ஆத்தரைஸ்டு ரீசெல்லர்ஸை நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணலாம் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165,000 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதனுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இயர்லி 15 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டார்கெட் குரூப் என்ன, எங்கே போய் இதை வந்து சேல் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், குழந்தைகள் மருத்துவர்கள் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேர் தான் மெயின். ஸோ இதுக்கு வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கமர்ஷியல் ஸ்பேஸும் தேவையில்லை, எந்த விதமான ஆஃபீஸும் உங்களுக்கு தேவையில்லை. கம்பெனியினுடைய ஒரு சப் இதனை சொல்கிற கான்ட்ராக்ட் போட்டால் மட்டும் போதும், மற்றபடி ட்ரைனிங்கு எல்லா சப்போர்ட்டும் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தவங்க, எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்தவங்களுக்கு இது சூப்பரான ஒரு வாய்ப்பு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டன்ஷியல் இதில் இருக்குது. இது சம்மந்தமான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,60,000 வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க கிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க, ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க எப்படி பண்ணணும்னு, ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது சூப்பரான ஒரு வாய்ப்பு. உங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக எழுதணும்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுனா அப்படிங்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டிங் ஸ்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் செக்டரில் இருந்தவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஸோ இதை பயன்படுத்திக்கலாம். இதில் ஏர்னிங் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம். ஏன்னா இது எஜுகேஷன் ஃபீல்டு வந்து எவர்கிரீன் ஃபீல்டு, எப்போவுமே இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பிஸ்னஸ் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.